ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ருட்டீன் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரே க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, காலையில் டக்குன்னு சமைச்சு முடிக்கணும் அப்படின்னா நைட் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாப் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தாலோ இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலோ, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நைட் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து காலையில் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா ரசத்துக்கு தேவையான புளி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதெல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து காலையில் எடுக்கிறதுக்கு என்ன அவ்வளோ டைம் ஆக போகுதா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது நம்ம டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சிடலாங்க. இப்போ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி குழம்பு வகைகள் நம்ம செய்யணும் அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க, லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சாம்பார், பச்சைப்பயிறு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பூண்டு குழம்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செய்யறக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் டைமே நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் தொளிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ குட்டி பூண்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து தோல் எடுத்துடலாம். இது வந்து நைட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத விட காலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கசக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எவ்வளோ குட்டி பூண்டாக இருந்தாலும் தொளிச்சு எடுத்துடலாம். காய்கறிகள் கண்டிப்பாக செய்வே இல்லைங்களா? கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டே தாராளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குனு கட் பண்ணிடலாம். மார்னிங் கூட அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் டைமே எல்லாருமே லஞ்ச் டிஃபன் எல்லாமே முடிச்சு வச்சிடுறாங்க. அப்படி நம்ம செய்யும்போது காலையில் வந்து சாம்பார் இல்லாத டைமில் இட்லி தோசைக்கு வந்து நம்ம சைடிஷாக தேங்காய் சட்னி அரைக்கணும் அப்படின்னா நைட்டே தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. சட்னிக்கு தேவையான கடலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காலையில் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசைக்கு மாவு வைக்கணும் அப்படின்னா கூட நைட்டே இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு அரிசி மட்டும் ஊற வச்சு வச்சிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நைட்டே நம்ம செஞ்சு வைக்கும்போது காலையில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம குக் பண்ணலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே நைட் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம உளுந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற வச்சு வச்சுக்கலாங்க காலையில். அதே மாதிரி சிங்க்கு, வெசல்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. அது எப்பவுமே நம்ம பண்ணக்கூடிய வேலை தான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து காலையில் செய்கிறத விட நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் டக்குன்னு நம்ம குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க சமையலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.